ஈரோட்டை அடுத்துள்ள பவானி அருகே உள்ள எட்டிக்கோட்டை தாழப்பாளையம் கூணாக்கப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் செவ்வாழை நேந்திரம் உள்ளிட்ட ரக வாழைகள் பயிரிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சுமார் 50,000 வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. 2 மாதத்தில் அறுவடை செய்யவுள்ள நிலையில் வாழை மரங்கள் சாய்ந்தது விவசாயிகளின் மத்தியில் பெரும் சோகத்தையும் இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கனமழை காரணமாக சாய்ந்த 50,000 வாழை மரங்களால் சுமார் 2 கோடி ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தமிழக அரசு உடனடியாக ஆய்வு செய்து இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.